வணக்கம் விவசாயிகளே, இது நம்ம புது விவசாய உலக சேனல். விவசாயிகளே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொட்டாஷுக்கு பதிலாக நெல்மணிகள் எடையை கூட்டுறதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் இப்போ இந்த பூ வந்த டைமில் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை சில விவசாயிகள் கேட்டாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோவே. என்ன சார் நீங்கள் இதை மத்தியே மாற்றி போடுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க, அப்படி இல்லை விவசாயிகளே, நம்ம போடுற விஷயத்தினால. ஏன்னா சில ஏரியாவில் சில உரங்கள் கிடைக்கல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொட்டாஷ் விலை அதிகமாகவும் இருக்குது. சில விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் வாங்கி போட முடியாத நிலையிலையும் சில விவசாயிகள் இருப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து அந்தந்த விவசாயிகளுக்கு என்ன கிடைக்குதோ நம்ம வீடியோவை பற்றி அதில் பயன்பெறணும், அதில் என்னென்ன பலன் இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம அதிகப்படியான வீடியோக்கள் வந்து நம்ம அதை பற்றியே போட்டுட்ருக்கோம் விவசாயிகளே. சரி விவசாயிகளே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டாஷோட ரேட்டு வந்து 1700-1800 மார்க்கெட்டில் விற்கிது. பொட்டாஷ் சத்து வந்து நம்ம சாம்பல் சத்துக்கு மட்டும் போடலை, அது இல்லாமல் நம்ம இருக்கிற உரங்களை வச்சியே மண்ணில் இருக்க சாம்பல் சத்தை நம்ம பயிர்களுக்கு எப்படி எடுத்துக்கும் அப்படின்ற உரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கலப்பு உரங்கள் கிடைக்குது விவசாயிகளே. இந்த உரம் கிடைச்சாலும் நீங்கள் பயன்படுத்துங்க. 17-17-17 அப்படின்ற இந்த கலப்பு உரத்தில் பார்த்தீங்கன்னா யூரியா 20%, மணல் 20%, சாம்பல் சத்து அதுவும் நிறைந்து மூணு உரமும் கலந்து இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தினாலும் நெல்மணிகள் வந்து நல்ல கலர் கொடுக்கும், நல்ல வெயிட் கொடுக்கும் விவசாயிகளை. பொட்டாஷ் போடும் போது என்ன உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்குமோ அதே ரிசல்ட்டு இந்த உரம் நீங்கள் போடுறதுனால கிடைக்கும் விவசாயிகளே. சரி இதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் விவசாயிகளே, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இதனோட உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, யூரியா 1 ஏக்கருக்கு சொல்லிடுறேன், யூரியா 20 கிலோ, அதோட மணல் வந்து அதோட யூரியாவோட கலக்கணும். கலக்கிறது எப்படின்னா காஞ்ச மணலாக இருக்கணும், ஈர மணலாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஈர மணலாக இருந்தால் பொட்டாஷ் இது யூரியா வந்து நைட்டு கரைஞ்சிரும். அதனால் ஏன்னா இது ஒரு 24 மணி நேரம் ஒரு பகல் ஒரு நைட்டு கட்டி வைக்க போகிறோம் அப்படியே, இது அமோனியா சல்ஃபேட்டாக மாற்றுறதுக்காக. 20 கிலோ மணல் நல்லா காய வச்ச மணலாக இருக்கணும், 20 கிலோ யூரியா, இது ரெண்டையுமே கலந்து ஒரு சாக்கில் நல்லா இறுக்கி கட்டி வச்சுடுங்க. ஒரு பகல் ஒரு நைட்டு அப்படியே இருந்தால் இது அமோனியா சல்ஃபேட்டாக மாறிடுங்க விவசாயிகளே. இதை பூ சரியாக வராத வயல் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் நம்ம பொட்டாஷ் கலந்து போடுவோம், தேவையில்லை, இதுவே நீங்கள் கொடுக்கலாம். இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கறதுனால பூ ஈவனாக வரும், மண்ணில் இருக்கிற நம்ம ஆல்ரெடி மண்ணில் இருக்கிற சாம்பல் சத்தை பயிர்களுக்கு வேர்களுக்கு இது எடுத்து கொடுக்கும். வெறும் யூரியாவை போடுறதுனால நெல் சலசலப்பு ஆகும், நெல் வந்து அடி வரைக்கும் முத்தாது. அதனால தான் நம்ம பூ வந்ததுக்கப்புறம் அமோனியா சல்ஃபைட் வந்து நம்ம பயன்படுத்த சொல்கிறோம். நீங்கள் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி இது இருக்கிறதுலே விலை குறைவான, மிஞ்சி மிஞ்சி போனால் ஏக்கருக்கே பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சு தான் வந்து செலவு தான் உங்களுக்கு ஆகும். இதே பொட்டாஷ் போட்ட அதே ரிசல்ட்டு உங்களுக்கு இந்த உரத்துலேயும் கிடைக்கும் விவசாயிகளே. பொட்டாஷ் கொடுக்கறது எதுக்குன்னா நெல்மணி வெயிட்டு கொடுக்கறதுக்கும் கலர் கொடுக்கறதுக்கும் தான் விவசாயிகளே. அதே மாதிரி மண்ணில் இருக்க சாம்பல் சத்தை நம்ம இந்த மாதிரி பொட்டாஷ் கிடைக்காத விவசாயிகள், சில பேருக்கு வாங்கவும் முடியாது, விலை அதிகமாக இருக்குது அப்படின்ற விவசாயிகள் இந்த முறையை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு ரிசல்ட் அதே மாதிரி ரிசல்ட் ஓரளவுக்கு 90% அதே ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகளே. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கருத்துக்கள் தெரிவிக்கலாம், அதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் விவசாயிகளே.
நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க விவசாயிகளே. நன்றி விவசாயிகளே.